Good morning students, this is Manuel Johnson. Exercise 2.10 la first sum determine the region appdin kuduthirukranga. Exercise 2.10 rendu inequality kuduthirukranga. First equal la eduthukonga, x is equal to 3y appdin eduthukonga. X y appdin vechukonga na appo inda 3 ye keela kondu vandrom appo x divided by 3 is equal to y nu kondu vandralam. சப்போ ஒரு டேபிள் போடுங்க. இங்கே x y எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறேன், x க்கு பதிலாக 0 போட்டு பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துல 0 போட்டேங்க அப்படின்னா 0/3 அப்படின்னு வரும். 0/3 அப்படின்னு வரும். எனிதிங் 0/எனிதிங் வந்து என்ன தான், 0 தான். அப்போ ஆன்சர் ஒய்யும் எவ்வளோ தான் வரும் அப்படின்னா உங்களுக்கு 0 தான் வரும். சரிங்களா? இப்போ அடுத்து ஒய்க்கு 0 போட்டு பாருங்கள். இந்த இடத்துல 0 போடுங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த 3 இங்கே போய் மல்டிபிள் ஆச்சுன்னா 3 × 0 0 ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எக்ஸுக்கு 0 போட்டீங்க, ஒய் 0 கிடச்சிருக்கு. ஒய்க்கு 0 போட்டீங்க, எக்ஸு 0 கிடச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு லைன், ஸ்ட்ரைட் லைன் வரைய முடியாது. ஏன்னா இந்த பாயிண்ட் 0.0, இந்த பாயிண்ட் மட்டும்தான். இதை வச்சு நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட முடியாது. இப்படி இப்படி எப்படியோ போட முடியாது. அப்போ இன்னொரு பாயிண்ட் தேவை. அதனால் இதில் என்ன செய்வோம், வேறு ஒரு பாயிண்ட்டு அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த நான் எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டு பார்க்குறேன். நம்மளாம் எதுனாலும் கெஸ் பண்ணிக்கலாம். ஏன் 3 போடுறேன் அப்படின்னா 3யும் 3யும் கேன்சல் பண்ணால் என்ன ஆகிடும், நமக்கு கேன்சல் ஆகும், ஈஸியாக 1னு கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவோம், இதில் இந்த இடத்துல 3/3 போட்டோம் அப்படின்னா இப்போ ஒய் எவ்வளோ கிடைக்கி, 3யும் 3யும் கேன்சல் பண்ணால் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1னு கிடைக்கும். இப்போ நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போ என்ன செய்யலாம், நீங்கள் கிராஃப் போட்டுக்கலாம், ஈஸியாக போட்டுக்கலாம். எப்படி போட்டுக்கலாம், இந்த பாயிண்ட்டு 0.0, இந்த பாயிண்ட்டு 0.0 தான். ஸோ இது ரெண்டு ஒரே பாயிண்டில் இங்கே எடுத்துக்கலாம். அடுத்து 3, 1, இப்போ எக்ஸுக்கு 3னா இங்கே இருக்குது, ஒய்க்கு 1னா இங்கே இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் செக்மெண்ட் ஒன்று போட்டுருங்க. இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஒரு லைன் செக்மெண்ட் வருது. இது என்ன இன்இக்வாலிட்டி அப்படின்னா, எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3y. ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் எடுங்க. இந்த பாயிண்ட்டுக்கு டவுனில் கிராஃப் வருதா இல்லை அப்பில் வருதான்னு பார்ப்போம். என்ன பாயிண்ட் எடுக்கலாம் அப்படின்னா இதை எடுக்கலாம். இது 1 என்ன, இந்த 4, 1 எடுப்போமா, இந்த பாயிண்ட் எடுப்போம். எக்ஸு 4, ஒய் வந்து 1 எடுப்போம். சப்ஸ்டிட் பண்ணுவோமே. இப்போ இன்இக்வாலிட்டி இது தான், இது தான் இன்இக்வாலிட்டி. இந்த இன்இக்வாலிட்டியில் எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3y. இது 3யை வந்து நீங்கள் கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ எக்ஸு டிவைடட் பை 3 ≤ y அப்படின்ட்டுருக்கு. இப்போ என்ன என்ன பாயிண்ட் எடுக்கிறீங்க, 4, 1 அப்படின்னு எடுக்கிறீங்க. சரிங்களா? அப்போ இங்கே எக்ஸுக்கு 4 எடுக்கிறீங்க, ஒய்க்கு 1 எடுக்கிறீங்களா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக 4 ÷ 3 ≤ ஒய்க்கு எவ்வளோ எடுத்துருக்கிறீங்க, 1 எடுத்துருக்கிறீங்க. ஸோ இப்போ இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபைடு ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். இங்கே இதை கேன்சல் பண்ண எவ்வளோ வரும், 1 3 is 3 1 3 is 3. பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா இங்கே 0, 1 ல் 0 போட்டிங்கன்னா 10 10 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 3 3 ஸ் ஆர் 9. அப்போ இங்கே 1.3 வருது, லெஸ் தென் 1.3ங்கிறது லெஸ் தென் 1 அப்படின்ட்டுருக்காங்க. 1.3ங்கிறது 1 விட கிரேட்டராக தான் வரும், லெஸ் தானாக வராது. ஸோ இப்போ இதுதான் கிரேட்டர் வேல்யூ, இது லெஸ் வேல்யூ. ஸோ இங்கே நமக்கு இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. சரிங்களா? ஏன்னா இந்த இன்இக்வாலிட்டி ராங்காக வருது. சரிங்களா? அப்போ இது சாட்டிஸ்ஃபைடு ஆகலைன்னா கிராஃப் எங்கே வரும், மேலே வரும், இங்கே வரும். ஸோ மேலே எப்படி போடுவீங்க, இப்படி லைனுக்கு இந்த லைனுக்கு மேலே போடுவீங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க. நமக்கு இன்னொரு இன்இக்வாலிட்டி இருக்குது. இன்னொரு இன்இக்வாலிட்டி என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, எக்ஸு ≥ y அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை எக்ஸு இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டேப்லர் காலம் ஒன்று போடுவோம். டேப்லர் காலத்தில் எக்ஸு ஒய், ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 போட்டு பார்ப்போம். எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா
இந்த இடம் ஜீரோ ஆச்சுன்னா ஒய் சீக்வல் டு என்ன தான் கிடைக்கும், ஜீரோ தான் கிடைக்கும். அடுத்து ஒய்க்கு ஜீரோ போடுங்க, அது என்ன தான் கிடைக்கும், எக்ஸு ஜீரோ தான் கிடைக்கும். ஸோ அது இந்த பாயிண்ட்டே இருக்கட்டும். அப்புறம் எக்ஸுக்கு ஒன்று போட்டு பாருங்கள், இப்போ ஒய் என்ன கிடைக்கும், ஒன்று தான் கிடைக்கும். எக்ஸுக்கு ரெண்டு போட்டு பார்த்தா ஒய்க்கும் ரெண்டு கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி வரும், 0.0, 1.1, 2.2 அப்படின்னு வரும், சரிங்களா. இப்போ லைன் செக்மெண்ட் போட்டுடலாம். லைன் செக்மெண்ட் போட்டிங்கன்னா எப்படி வரும், இந்த இன்இக்வாலிட்டி என்ன அப்படின்னா, எக்ஸு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒய்யோட இன்இக்வாலிட்டி. ஒரு பாயிண்ட் ஒன்று எடுங்க, இந்த பாயிண்ட் எடுப்போமா, இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 2.4 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, சாட்டிஸ்ஃபைடு ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ இதை இன்இக்வாலிட்டி, இந்த இன்இக்வாலிட்டியில் எக்ஸு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒய்யில் எக்ஸுக்கு பதிலாக 2 எடுக்கிறீங்க, ஒய்க்கு பதிலாக 4 எடுக்கிறீங்க. இப்போ இங்கே 2 போட்டிங்கன்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒய் வந்து 4 அப்படின்னு வருது, சாட்டிஸ்ஃபைடு ஆகுதா. 2 கிரேட்டர்னு வருது, 4 லெஸ் தென் வருது, சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. நீங்கள் எடுத்த பாயிண்ட் எங்கே எடுத்துருக்கிறீங்க, இந்த லைனுக்கு அபவில் மேலே எடுத்துருக்கிறீங்க. ஸோ இங்கே சாட்டிஸ்ஃபைடு ஆகலைன்னா கீழே தான் சாட்டிஸ்ஃபைடு ஆகும். அப்போ கிராஃபு இந்த பக்கம் போடணும். இந்த லைனுக்கு கிராஃப் மேலே போடுறீங்களா, இந்த லைனுக்கு கிராஃப் மேலே, இந்த லைனுக்கு கிராஃப் கீழே. அப்போ ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் என்ன அப்படின்னா, இந்த இடம் தான் இன்டர்செக்ட் ஆகும், சரிங்களா. So thank you.